கரூரில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். பொதுமக்களின் புகாரின் பேரில் குழந்தைகள் நல அலுவலரும் மகளிர் காவல்துறையினரும் தொழிற்பேட்டையில் உள்ள வீடு ஒன்றில் சோதனையிட்ட போது பெண்கள் மற்றும் சிறுமியை வைத்து பாலியல் தொழில் செய்வது உறுதியானது. பின்னர் அங்கிருந்த 8 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். வழக்கில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மோகன் என்பவரையும் காவலர்கள் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உடல்நலம் குன்றிய 5 வயது மகளை கொலை செய்துவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்டார். அரசினம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ் சங்கீதா தம்பதியர். இவர்களது மகள் பரகன்யா பிறந்தது முதலே உடல்நலம் குன்றி இருந்திருக்கிறார். மகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் சரி செய்ய முடியாததால் சங்கீதா மனவிரக்தியில் இருந்திருக்கிறார். இந்நிலையில் மகள் பிரகன்யாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.